ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டாக வீடியோஸ் வந்து நான் போடலைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டேங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸி மேம், ஸோ நெக்ஸ்ட் நாள் வர்றது அபிநயா வந்து அவங்களுடைய வண்டி எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து பழகுனாங்க, எப்படி அவங்களுக்கு என்னென்ன வண்டியை பற்றின என்ன அனுபவம் இருந்துச்சு, எது எதுலாம் தெரியாது, எப்படி வந்து கற்றுக்கிட்டாங்க, சுலபமாக கற்றுக்கிட்டாங்களா, கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்களா அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிநயாவும் பிளஸ்ஸி மேமும் பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டினாங்க அப்படின்ட்டு நான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து மக்களான உங்களுக்கு வந்து பகிர விரும்புகிறாங்க. ஸோ கேட்டுக்கோங்க மக்களே. சொல்லுங்கள் அபிநயா, நீங்கள் வந்து ஓட்டும்போது எப்படி நீங்கள் அதை உணர்ந்தீங்க, ஓட்டிடுவீங்கன்னு நினச்சிங்களா, இல்லை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட வந்தீங்க அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து அபிநயா. ஒரு டிரைவிங் ஸ்கூல்லேருந்து தான் மேமோட நம்பர் வாங்கினேன். அப்போ ஃபோன் பண்ணி கேட்டப்போ தான் மேம் சொன்னாங்க, ஒரு 10 டேஸில் வந்து நாங்கள் ஸ்கூட்டி வந்து பழகி கொடுத்துருவோம், நீங்களாகவே வந்து ஸ்கூட்டி ஓட்டிடலாம், சைக்கிள் ஓட்ட தெரியாட்டினாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் எங்கள் வீட்டிலலாம் எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன், எப்படி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் 10 நாள் எப்படி ஸ்கூட்டி பழக முடியும், அது ஒரு 1 ஹவர் டெய்லி 1 ஹவர்ஸில் எப்படி முடியும், அவங்க எப்படி சொல்லித்தராங்களோன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தோன்னே தான் மேம் வந்து நல்லா ஒரு சைக்கிள் சுத்தமாகவே எனக்கு நகர்த்த கூட தெரியாது, மேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து டீச் பண்ணி வண்டியை நானே நல்லா ஓட்டுற அளவுக்கு எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் கூட உதயம் புத்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் மேம் வந்து ஒரு சைக்கிள் கூட சுத்தமாக ஓட்ட தெரியாதவங்களும் ஸ்கூட்டி ஓட்டலான்றதுக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நானே என்னோடய வீட்டிலேருந்து டியோ அந்த வண்டி கொண்டு வந்து இப்போ மேம் கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், நான் வெயிட்லெஸ்ஸான வண்டி தான் பழகிட்டேன். இப்போ வெயிட் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்மளாவே ஓட்டுற அளவுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இப்போ லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இதில் சேர்ந்ததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன், மேம்க்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். வண்டினாலே பார்த்து கூட பயப்படுற நாங்கள் வந்து இந்த அளவு ஓட்டுறோம்னா அதுக்கு மேம் தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாட்டினாலும் மேம் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூட்டி நல்லா ஒரு டிராஃபிக்ல கூட ஓட்டுற அளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க அவங்க. ஓகே, தேங்க்யூ அபிநயா. ஓகே பிளஸ்ஸி மேம், நீங்கள் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறீங்க? ஹாய், இட்ஸ் மீ பிளஸ்ஸி. ஃபஸ்ட் டைம் நான் மேமோட வீடியோ வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த 50+ இருந்த ஒரு லேடி அவங்க வந்து வண்டி ஓட்ட வச்சதை பார்த்து எனக்கு ரொம்ப ஐம் ஸோ என்கரேஜ்டு. இந்த வயசில் உள்ளவங்களே இவங்க ஓட்ட வச்சுட்டாங்கன்னா நம்மளையும் ஓட்ட வச்சுருவாங்கன்னு காண்டாக்ட் பண்ணேன். 5 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். சுத்தமாக எனக்கு வண்டினாலே பயங்கர பயம், ஒன்றுமே தெரியாது, ஒரு 0% நாலேஜ் தான். ஸோ அப்படி இருந்த பர்சனானன்னா 3rd டேலேயே நல்லா வண்டி ஓட்ட சிஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா பேரையுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு பயமுறுத்துற மாதிரி பேசுறது அல்லது நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அதட்டுறது இந்த மாதிரி இல்லை, அது எனக்கு ரொம்ப இவங்ககிட்ட பிடிச்சது. அன்பா பொறுமையா அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தக்கன சொல்லி தந்துடுறாங்க. 2வது குவாலிஃபிகேஷன் என்னன்னா இவங்களோட ஈஸிலியா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இவங்க கிட்ட பழகலாம், பயப்பட தேவையில்லை. இவங்க ட்ரெய்னர் அல்லது அதட்டுவாங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால ஈஸியாக ஒரு பாண்டு இவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்துடுறதுனால அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே ஈஸியாக போயிடும். பை காட்ஸ் கிரேஸ் த்ரூ ஹர் டேலண்ட் இப்போ நான் 2x வரைக்கும் ஓட்ட கொஞ்சம் டிராஃபிக்லையும் ஓட்ட முடியுது என்னால். ஸோ என்னால் முடியுதுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களாலேயும் முடியும். லேடிஸ் எல்லா பேருமே வெதர் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்கலைனாலும் சரி கண்டிப்பாக 2-வீலர் ஓட்ட கற்றுக்கிறணும். நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டால் தான் யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கடினமான சுச்சுவேஷன்லையும் நம்ம வாழ முடியும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எவ்ரி லேடிஸ் இந்த வீடியோஸை பார்க்குற எங்கே இருந்த யாராக இருந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிஸ்டர்கிட்ட கற்றுக்கோங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து என்னால் முடியலை இவங்கக்கிட்ட கிளாஸ் போனேன் என்னால் ஓட்ட முடியலைன்னு ஒரு ஏமாந்து போக மாட்டீங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் வண்டி ஓட்ட முடியும். ஸோ எப்பயுமே கீப் இன் டச் வித் ஹர், உங்களுக்கு வசதிகள் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ். ஓகே தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்,
மேம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருந்திருப்பேன் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மேம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க இல்லை இருக்கட்டும், அதாவது அவங்க எனக்கு ஒரு மைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இப்போது பிளஸ்ஸி மேம் வீடியோலேயே நான் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ரொம்ப கிளியராக அவங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்டிருந்துருக்கோம். ஸோ அந்த அந்த மைக்கை வந்து மேம் தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ மேம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.